அருள்மிகு ஸ்ரீ கருமாரியம்மன் திருக்கோவிலின் 46ஆம் ஆண்டு உற்சவ திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டம் வைசியால் வீதி நாடார் வீதி சந்திப்பில் அமைந்துள்ள ஸ்ரீ கருமாரியம்மன் கோவிலின் 46ஆம் ஆண்டு உற்சவ திருவிழாவானது கடந்த 15ஆம் தேதி அக்னி கம்பம் நடுதல் நிகழ்ச்சியுடன் விழா துவங்கி 16ஆம் தேதி முனியப்பன் கோவிலிலிருந்து சக்தி கிரகம் அக்னிசட்டி பூவோடு எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக கருமாரியம்மன் கோவிலை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து 17ஆம் தேதி சங்காபிஷேகமும் திருக்கல்யாண உற்சவமும் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 18ஆம் தேதி மதியம் மகா அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. 19ஆம் தேதி பொங்கல் வைத்து மாவிளக்கு திருவிளக்கு பூஜையும், 20ஆம் தேதி சில முக்கிய வீதிகள் வழியாக அம்மன் திருவீதி உலா நிகழ்ச்சியும், 21ஆம் தேதி மஞ்சள் நீராடுதல் மகா அபிஷேகமும் நடைபெறவுள்ளது. நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் விழா குழுவைச் சேர்ந்த வைரம் செந்தில், விஸ்வா, பழக்கடை ஜி வெங்கடேஷ், கோவில் பூசாரி மகாலிங்கம், கோவிந்தராஜ் உட்பட கோவில் கமிட்டியர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். கோயம்புத்தூர் நாடார் வீதி வைசால் வீதி நாடார் வீதி வைசால் வீதி சந்திப்பில் உள்ள தேவி கருமாரியம்மன் திருக்கோவிலின் இன்று 46ஆவது திருவிழா மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று நேற்று வந்து அக்னிகம்பம் போட்டு அதற்குண்டான அக்னிச்சட்டி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இன்று சக்திகரகம் இன்று கோவை நாடார் வீதி அருள்மிகு முனியப்பன் பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் இருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது. நாளை காலை சங்காபிஷேகமும் மாலையில் அம்மனுக்கு திருக்கல்யாணம் உற்சவம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் அன்னதானம் நடைபெற உள்ளது. மற்றும் சனிக்கிழமை வந்து அம்மன் பெரிய ஊர்வலம் நடைபெற உள்ளது.